மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்கவுள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகின்றார் அதை போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்கர பயிற்சி அடையும் கிரகங்களில் புதனும் ஒன்று பக்ரகதியாக மிதுனும் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் சாதகமற்ற நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்றுநோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்ரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்பு அடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஜூன் மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ராசிக்கு வரும் செவ்வாய்க்கு ஏழாம் வீட்டில் உள்ள சனியின் பார்வை கிடைக்கிறது ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் ஏழாம் வீட்டில் சனி பகவான் வீட்டில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்களின் சூரியன் ராகுவுடன் மாத பிற்பகுதியிலும் சுக்குரனுடன் பயணம் செய்கின்றார் சந்திரமங்கல யோகம் கிடைக்கும் போது நீங்கள் செய்யும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் செவ்வாயின் பார்வை சந்திரன் குருவின் மீது விழும்பொழுது நல்ல சம்பவங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி விடலாம் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சொத்து சேர்க்க ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஆதாயம் கிடைக்கும் உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் விலை செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் முயற்சி எடுத்தால் நிறைவேறும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் தொழில் ஸ்தானத்தில் முதலீடுகள் போடுவதை தவிர்க்க வேண்டும் கண்டகச்சனி நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மற்றும் அக்கறையோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை எண்ணெயில் வறுத்த பொரித்த காரமான உணவு வகைகளை தவிர்த்து விடுவது நல்லது திருமணம் சுபகாரியம் தொடர்பாக இந்த மாதம் பேச வேண்டாம் அதை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுவது நல்லது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல இந்த மாதம் உங்கள் வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும் கணவன் மனைவி உறவு ஓரளவு சுமாராகத்தான் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டுக் கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தந்தையுடனான உறவில் சுமூகமான நிலை இருக்காது உங்கள் நிதியிலையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல மதிப்பை பெறுவார்கள் தொழில் துறையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களே கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஜூன் மூன்றாம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார் நீச்சம் பெறுவதால் மிக மிக கவனத்தோடு இருக்க நீச்சம்வனத்தோடு கண்டகணையை நேரடியாக செவ்வாய் பார்க்கின்றார் இதனால் சீர்கேடுகள் உருவாகலாம் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது மற்றவர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மன கலக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறவை பொறுத்தவரை மனதில் இருக்கும் மகிழ்ச்சி காரணமாக பேச்சில் இனிமை வெளிப்படும் உங்கள் இனிமையான பேச்சால் உறவுகளுடன் இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக ஆக்கிக் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவி உறவில் எதையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியே உறவினர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்வினால் இணக்கத்திற்காக நீங்கள் குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலாம் சிறப்பாக பணியாற்றி பணியில் பிரகாசிப்பீர்கள் பணியிடத்துச் சூழல் உங்கள் மனதிற்கு அமைதி தரும் வகையில் அனுகூலமாக இருக்கும் உங்கள் செயல் திறனை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் தகுதி மற்றும் திறமைக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டும் கிடைக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் சற்று நிதானத்துடன் பேச வேண்டும் பணியிடத்தில் திடீர் திடீர் என்று சில நிகழ்வுகளை சந்திப்பீர்கள் சில நிகழ்வுகள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதத்திலும் இருக்கலாம் சில நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்திலும் இருக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியில் நீங்கள் சில புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நேரிடலாம் தொழிலில் உங்களுக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத திசையில் இருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் அவற்றுள் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து சிறந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வாடிக்கையாளர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் மனதில் பதட்டமும் குழப்பத்தையும் நீங்கள் சந்திக்க நேரும் பணிகள் மலை போல் குவியும் காரணத்தால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கடின முயற்சிக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் ஒரே நேரத்தில் அதிக பணிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் முயன்றால் சீராக வைத்துக் கொள்ள முடியும் பிறருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிலை வந்தால் விலகிவிடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு தலைவலி பதட்டம் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகளை தவிர்க்க முடியும் உங்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை கூட செய்ய நேரிடலாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் சாத்வீக உணவை உண்ணுங்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது விவசாயிகளுக்கு இந்த மாதம் கால்நடைகள் மூலமும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலமும் அதிக வருமானம் கிடைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் ஆன்லைன் கல்வியால் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே படிப்பில் வெற்றி பெற முடியும் கவனச்சிதறல் ஏதுமின்றி படிப்பில் கவனம் செலுத்துங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயின்று அதற்கு உரிய மதிப்பெண்களை எடுப்பார்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இல்லத்து பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கலமையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்